இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக இயேசுவால சுகம் பெற்றவர்கள் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல கானானிய ஸ்திரீயின் மகளின் சுகத்தை குறித்து தான் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 15:21 இந்த சம்பவமான குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு அவரிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த கானானிய ஸ்திரீய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீரு சீதன் பட்டணங்களுக்கு போகும்போது அந்த திசைகள்ல அவ வந்து வரா. இப்போ இந்த கானானிய ஸ்திரீ வந்து யூத குலத்தை சேர்ந்தவள் அல்ல. கானான் அப்படின்றது சபிக்கப்பட்டவன், அதனால வந்து அவங்க யூதர்களுக்கு புறம்பானவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ தீரு சீதோன் பட்டணங்கள் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் எப்பவுமே வந்து கப்பர்நகூமில் தான் அநேகமாக அந்த ஊழியன்களை நிறைவேற்றியவராக காணப்பட்டார். அந்த இடத்துலேருந்து இந்த தீரு சீதன் சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அப்போது இந்த கானானிய ஸ்திரீக்கு அவருடைய மகளுக்கு சுகம் கொடுக்கறதற்காக மாத்திரம்தான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றத கூட நம்ம வந்து யோசித்து பார்த்தா அப்படிதான் தோணுது. இப்போ இந்த கானானிய ஸ்திரீ வந்து சொல்றா, பிசாசினால என் மகள் வந்து கொடிய வேதனை படுகிறாள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் சொல்றாரு, நீங்க வந்து எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்றது. இதுல வந்து இந்த கானானிய ஸ்திரீயை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவ விசுவாசமா தான் ஆண்டவர்கிட்ட வரா. அவளுடைய மகளுடைய வேதனை, அவளுடைய மகள் படுகிற பாடுகளை அந்த தாயால வந்து தாங்க முடியல. ஒரு கண்ணீரோடு அவ வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாள். ஏன்னா பிள்ளைங்களை வந்து, பிள்ளைங்க ஒரு சின்ன தலைவலி, காய்ச்சல், வயிறு வலி அப்படின்னா கூட பெற்றோராகி நமக்கு வந்து தாய்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் இவ பிசாசினால வேதனை படும் போது நம்முடைய தாய் உள்ளம் எப்படி இருக்கும், ரொம்ப வந்து மனது உடைந்து கண்ணீரோடு ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருப்பா. அவ்வளவு நொறுக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை தருவார் அப்படின்ற விசுவாசத்துல, என் பிள்ளைக்கு சுகம் தருவார் அப்படின்ற விசுவாசத்துல வந்து ஆண்டவரிடத்துல சொல்லும் போது இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த கண்ணீரான நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு, கண்டிப்பா கேட்பாரு அப்படின்னு பாக்குறோம். ஆனா அந்த ஆண்டவர் என்ன, இங்க இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் சொல்லல அப்படின்னு சொல்ல, அவங்க சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இவ வந்து என்ன செய்யறாரு, நம்மளை வந்து பின்தொடர்ந்து வரா, ரொம்ப தொந்தரவு பண்றா, அதனால நம்ம இவ்வளவு என்ன செஞ்சிருங்க, அவளை அனுப்பி விட்டுருங்க, அவளுக்கு ஏதாவது செஞ்சு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சீஷர்கள் சொல்றாங்க. அவங்க வந்து அவருடைய விசுவாசத்தை அந்த சீஷர்கள் புரிந்து கொள்ள, அவங்க வந்து தொந்தரவு பண்றா, நம்ம பின்னாடியே வரா, நம்மளை தொந்தரவு பண்றா, அதனால அவளுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சீஷர்கள் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வந்து ஒரு வார்த்தையும் சொல்லல அப்படின்னா, இவ வந்து இவளுடைய விசுவாசத்தை வந்து ஆண்டவர் ஒருவேளை டெஸ்ட் பண்ணலாம், சோதிக்கலாம், எப்படி வந்து இவ வந்து முழுமையா விசுவாசிக்கிறாளா அப்படின்றது மாத்திரம் இல்ல, இவருடைய விசுவாசத்தை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக கூட ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையும் சொல்லாம இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய விசுவாசத்தை புறஜாதியான ஒரு ஸ்திரீ வச்சிருக்கா அப்படின்றத மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கூட ஆண்டவர் வந்து எந்த வார்த்தையும் சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். அப்போ ஆண்டவர் அடுத்து இவங்க சீஷர்கள்லாம் சொன்னோன்னு என்ன சொல்றாரு, காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்றி மற்றபடி அல்ல. நான் வந்து யாருக்கு வந்தேன் அப்படின்னா, இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மறுபடியும் இப்படி சொன்னதுக்கு அப்புறமும், நான்லாம் வந்து நம்ம ஒருத்தங்கள்ட்ட போய் ஹெல்ப் பண்றோம், அப்போ நான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் வந்து அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தங்களை சொல்லும்போது நம்ம அடுத்து அவங்ககிட்ட போய் எந்த உதவியும் நம்ம கேட்கவே மாட்டோம். ஆனால் இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக தாய் உள்ள அப்படி கதறதுனால மறுபடியும் வந்து என்னக்கலாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மிகவும் தாழ்மையா பணிந்து கொண்டாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் மறுபடியும் என்ன சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு. பிள்ளை அப்படின்றது வந்து இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது, நாய்க்குட்டி வந்து கானானிய ஸ்திரீயை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாலும்,
சில நேரத்தில் வந்து இந்த வார்த்தையை ஆண்டவர் கடினமாக உபயோகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம யோசித்தா, நாய்க்குட்டிகள் வந்து நம்ம ஒரு பெட்டு மாதிரி, நம்ம வந்து ரொம்ப நம்ம வந்து இந்த நாட்களில் வந்து நம்ம நாய்க்குட்டிகளை எப்படி நம்ம ரொம்ப நம்ம கூட வச்சு வளர்க்குற மாதிரி தான் நிறைய சூழ்நிலைகளுக்குள்ள நிறைய வீட்டில் வந்து அப்படி தான் வளர்ப்பாங்க. அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு பெட்டு, அவங்களுக்கு தனியாக சாப்பாடு, அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து நாய்க்குட்டிகள் அப்படின்றது அவங்க கூட இருக்கிறவங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் வந்து உணர்ந்து கொண்டேன். நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லல அப்படின்னு சொன்னோடனே இவ சொல்கிறான், ஆண்டவரே மெய்தான், ஆனால் வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடை வந்து கீழே விழுறத அந்த நாய்க்கு நாய் என்ன செய்யும், ஜமான்களின் மேஜிலிருந்து விழு துணிக்கைகளை திங்குமே அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து தெருவில் இருக்க நாய்களை குறித்து இது பேசியிருக்க முடியாது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி நம்ம நாய்க்குட்டிகள் ஒரு பெட்டை நம்ம எப்படி வந்து ரொம்ப வந்து இதாக வளர்ப்போமோ அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து இவளையும் வந்து ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம். அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொன்ன அந்த நேரத்துல அவருடைய மகள் வந்து ஆரோக்கியமானாள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதுல வந்து இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இவருடைய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது. இந்த விசுவாசம் மற்றவர்களுக்கு அந்த ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு அதை ஆண்டவர் வந்து அதை வெளிப்படுத்த விரும்புறாரு. இவ வந்து அதிகமா விசுவாசிக்கிறா, பூர்ணமா விசுவாசிக்கிறா அப்படின்னு சொல்றது, அதை வந்து காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து பொறுமையா வார்த்தை எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. மற்றபடி நான் வந்து காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன் அப்படிலாம் சொல்றாரு. அந்தந்த காரியங்களை அவ தாழ்த்துகிறார், தாழ்மையான ஒரு விசுவாசம், என்னுடைய பிள்ளைக்கு சுகம் ஆகணும் அப்படின்ற ஒரு உறுதியான விசுவாசம் அவளுக்குள்ள இருந்ததுனால ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் ஜெபிக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாம நம்ம எப்பவுமே ஜெபிக்கணும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்டா அமைதியா இருக்காரு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ போகல. ஆண்டவர் வந்து நமக்கு புரஜாதியாராகி நமக்கு வந்து செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவ வந்து கடந்து போகல. அவ வந்து என்ன செய்யறா, விடாம கேட்கிறா. நம்ம வந்து விடாப்பிடியா நம்ம கேட்கிறவர்களா காணப்படணும். நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்து விடாப்பிடியா நம்ம தொந்தரவு பண்ணி நம்ம சில காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை நம்ம வந்து கொடுக்கிறவரா காணப்படுவாரு. நிறைய நேரங்கத்துல நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், விசுவாசமா இருக்கோம் அப்படின்னா முடிஞ்சவரை பார்ப்போம் இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளதான் நம்ம வந்து கடந்து செல்வோம். ஆனா முடிந்த வர அல்ல, நம்மளுடைய காரியங்கள் முடியும் வர, ஜெயமா முடியும் வர நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், நம்ம விடாப்பிடியா நம்ம கேட்கணும் அப்படின்றத இந்த கானானிய ஸ்திரீயின் சம்பவத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவ வந்து அவருடைய மகளுக்காக என்ன செய்யறா, அவ வந்து வேண்டுதல் செய்யறா. அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த காலத்துல இந்த சூழ்நிலைகள்ல இந்த பாவமான உலகத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறது நம்முடைய பெற்றோராகிய நமக்கு வந்து மிக முக்கிய கடமை. நம்ம வந்து சும்மா நம்முடைய பிள்ளைங்களை ஆண்டவரே நீங்க எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, எங்க தேவைகளை சந்திங்க அப்படின்னு ஒரு மேலோட்டமான ஜெபமா நம்ம வந்து பண்ணக்கூடாது. இந்த காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகள் பிசாசினால கொடிய வேதனை படாதபடிக்கு அந்த பிசாசு வைத்திருக்கிற கண்ணிகளுக்குள்ள இந்த மாயமான அந்த உலகத்துக்குள்ள பிள்ளைகள் விழாதபடிக்கு அநேகமான காரியங்கள் பிள்ளைகளை வந்து வழி தவற பண்ணிக்கிறவர்களா காணப்படுது. எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்குள்ள நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பத்துல உச்சகட்டத்துல இருந்தாலும் அதுல அநேக விதமான பாவங்களுக்குள்ள நம்ம பிள்ளைங்க வழி தவறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு பிசாசின் கொடிய வேதனையாக நம்ம வந்து பின்னாடி நம்ம ஒருவேளை அப்படி இருந்தோம்னா நம்ம வேதனை படுகிறவர்களா காணப்படும். அதுக்கு முன்பதாகவே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றத கூட இந்த சம்பவத்துல இருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். பிள்ளைக்காக பிசாசினால பிள்ளைங்க வந்து மாட்டிடக்கூடாது, சாத்தாண்டிய வலையில சிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், விடாப்பிடியா ஜெபிக்கணும். அதே மாதிரி முடிந்தவரை ஜெபிச்சா போதும், முடிஞ்சவரை நம்ம காரியத்தை சாதிக்கிறதுக்கு நினைச்சா போதும் அப்படின்ற நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றத இந்த காணானிய ஸ்திரீயின் சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். தேவன் இப்படிப்பட்ட வல்லமைகளை நம்மளுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுவாமி, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காணானிய ஸ்திரீயின் ஆண்டவர் இயேசப்பா குண நலங்கள் எங்களுக்குள்ள வரணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் வந்து ஆண்டவரே அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட போதும் ஆண்டவரே அவருடைய ஜெயமாய் ஆண்டவரே அவருடைய காரியம் முடியும் வரைக்கும் ஆண்டவரே விடாப்பிடியாய் ஆண்டவரே தொந்தரவு செய்து ஆண்டவரிடத்துல இருந்து பணிவாய் தாழ்மையாய் ஆண்டவரே அந்த காரியங்களை
கேட்டு பெற்றுக்கொண்டு அவருடைய மகள் ஆரோக்கியமானது போல எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான அசகோரிமான காரியங்கள், சுகவீனமான காரியங்கள், எங்கள் பிள்ளைகளை குறித்ததான, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான காரியங்களுக்காய் நாங்கள் தொடர்ந்து உம்மிடத்துல ஜெபிக்க, விடாப்பிடியாய் ஜெபிக்க, என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு நெடுநாளாய் ஆண்டவரே பதில் இல்லாமல் காணப்படுகிறதோ அந்த காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் விடாப்பிடியாய் ஜெபிக்கிறவர்களாகவும், ஆண்டவரே சப்பா முடிந்தவரை அல்ல எங்களுடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும் வரை ஆண்டவரே உடைய சமூகத்தை நாங்கள் தொந்தரவு செய்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட நீர் எங்களுக்கு வல்லமையும் கிருபையும் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.